Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulih al-karim, amma ba'd. Qad qala Allah ta'ala fil Qur'an al-azim wa fil Furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. فَإِذَا قَضَيْتُمْ مَنَاسِكَكُمْ فَاذْكُرُوا اللَّهَ كَذِكْرِكُمْ آبَاءَكُمْ أَوْ أَشَدَّ ذِكْرًا صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَظِيمُ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாதும் சலாமும் ஈரோடகத்தரவர் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அகமதி உமிதபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னார் நடைசுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், சபான தாபியங்கள், அவுளியாக்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றென்றும் விளங்கட்டுமாக. ஆமீன். வெண்ணிமிகு அல்லாஹ்வினுடையார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த ஒரு நியமத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்தும் முகமாக அவனுக்கு நாம் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நன்றி செலுத்தினாலும் அது ஈடாக முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு அடியாலும் நல் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு அடியார்களும் நல் அமல்கள் செய்ய வேண்டும், நற்காரியங்கள் செய்ய வேண்டும், அதன் மூலமாக சொர்க்கத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எத்தனையோ பல நன்மையான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் நல்ல பல காரியங்களை நாம் செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்த நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலானதா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் செய்திருக்கக்கூடிய அந்த நற்காரியங்களை அது அல்லாஹ்விடத்திலே கபூலானதா இல்லையா என்பதை ஒரு சில அடையாளங்களை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் செய்திருக்கக்கூடிய அந்த நற்காரியங்கள் ஏற்கப்பட்டதா என்பதை ஒரு ஏழு அடையாளங்களை கொண்டு நாம் கண்டுகொள்ள முடியும். இப்போ நற்காரியங்களுடைய விஷயத்திலே நமது முன்னோர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, இதனை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, இனிமேல் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஒரு அமலை நாம் செய்வதில் எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்துகிறோமோ அதைவிட அதிகமாக அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல அமல் செஞ்சிட்டோம், அல்லாஹ்ட வந்து ஏற்கப்பட்டதா ஏற்கப்படலையா அப்படிங்கிற கவலையே இல்லாமல் நம்ம அறிந்து கொள்ளல, அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொண்டானா இல்லையா அப்படிங்கிற கவலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் முன்னோர்களுடைய நிலைப்பாடு. அப்துல்லா இப்னு அபி ரவாத் ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, முன்னோர்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய உள்ள தூய்மையுடன் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அமல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி உள்ள தூய்மையோடு அமல் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே மக்பூல் ஆனதா இல்லையா என்ற கவலையிலேயே அவனுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க.
இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு ரெண்டு வக்து தொழுதுட்டு ரொம்ப மன நிம்மதியோட பண்ணி நம்ம எழுதுறோம். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லாத்தார நீயத்தோடு அமல் செய்த நம்முடைய முன்னோர்களுடைய நிலைப்பாடு இது. அதே போல் நல்லவர்கள் எப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டு தௌபா செய்வார்களோ அதே போன்று நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தன்னுடைய குறைகள், அந்த இபாதத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்பதாக சிந்தித்து அதற்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மன்னிப்பு கேட்பார்கள் நம் அல்லாவிடத்தில். கனிமைக்கு அல்லாஹ் நடிகார்களே, அப்ப நம்முடைய நிலைப்பாடு எப்படி என்ன என்பதை நம்ம யோசிக்கணும். அதற்கு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் ரமலான் மாசத்துல நோன்பு வைத்து அவருடைய மனத்துல நீயத்து வைக்கிறார், ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் என்பதாக ஒரு உறுதியான நீயத்தை வச்சுட்டார். அப்படி யார் உறுதியான நீயத்தை வச்சுட்டாரோ அவர் கேள்வி கணக்கு இல்லாம தொடர்ந்து போயிடுவார். இப்ப இன்னைக்கு ரமலானுடைய மாதத்தை நம்ம எதற்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு மாதம் வந்துருச்சு நமக்கு நோன்பு வச்சோம், தராவியில் தொழுதோம், கியாபுள்ளையில் தொழுதோம், பெருநாள் தொழுகம் முடிஞ்சதுக்கு பின்னால எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இப்படிதான் ரமலானை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவேதான் காபர் லீலா சொல்றாங்க, ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்து இனி ரமலானுக்கு பிறகு எந்த பாவமும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியான நீயத்தை யார் வைக்கிறாரோ அவர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொல்கிறார் என்னுடைய என்று சொல்றோம். இதே போல மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அமல் செய்வதை விட அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பற்றி கவலைப்படுவதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அமல் செஞ்சிட்டோம், ஒரு ரெண்டு ரகாத் தொழுதுட்டோம், அந்த ரெண்டு ரகாத் அல்லாஹ்விடத்திலே கபூலானதா இல்லையா என்ற கவலையிலே இருக்கணுமா, இதுதான் பெரிய விஷயங்கிறாங்க. அந்த ரெண்டு ரகாத் தொழுதது பெரிய விஷயம் இல்லை, அது அல்லாஹ்விடத்திலே கபூலானதா இல்லையா, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா, அந்த விஷயத்துல கவலை வரணுமா, இதுதான் மிகப்பெரிய கவலைங்கிறாங்க. அதற்கு மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அப்ப நமது முன்னோர்களுடைய நிலைப்பாடு நல் அமல்கள் செய்ததற்கு பிறகு அது கபூலானதா இல்லையா என்ற நீயத்திலேயே, அந்த எண்ணத்திலேயே, அந்த கவலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். நல்ல நற்காரியங்கள் இருக்குது, அதை நம்ம செஞ்சிட்டோம், அதை அல்ல ஒப்புக்கொண்டானா இல்லையா என்பதற்கு உண்டான ஏழு அடையாளங்கள் இருக்கு. இந்த ஏழு அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய அமல் கபூலாக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இதுல ஒரு அடையாளம் கூட இல்லை என்று சொன்னால் அவருடைய அமல் எந்த அமலும் கபூலாக நடக்கும். ஏதோ பேருக்கு செய்யறாரு, மற்றவங்க தன்னை புகழ்ந்து பேசணும், மற்றவர்கள் தன்னை இவரது கொடை வல்லல் என்று பேசணும் என்பதற்காக அல்லாவுக்காக செய்யல, மக்களுக்காக செய்யறாரு. நாளை மறுமையினால நீ யாருக்காக செஞ்சியோ அவங்கள்டே நீ கூலியை வாங்கின்னு சொல்லிடுவான்ல, ஹதீஸ்களில் வருது. நீ யாருக்காக செஞ்சியோ அவங்கள்டே நீ கூலியை வாங்கிய, நான் கூலி தரமாட்டேன்றோம்ல. அப்ப ஏழு விதமான அடையாளங்கள் இருக்கு, இது எல்லாருக்குமே பொருந்தும். இப்ப இந்த ஹஜ்ஜுடைய மாதம் ஹாஜிகள் எல்லாம் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிறாங்க, அந்த ஹாஜிகளுக்கும் பொருந்தும், இனிமேல் ஹஜ்ஜ செய்ய போறவங்களுக்கும் ஹஜ்ஜ செய்து முடித்தவங்களுக்கும் இந்த ஏழு அடையாளங்கள் பொருந்தும். இந்த ஏழு அடையாளங்கள் யார்கிட்ட இருக்குமோ அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மக்பூலாக்கப்பட்டுச்சு, ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த ஏழு அடையாளங்கள் என்ன? முதல் அடையாளம் அல் இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டும். எந்த ஒரு அமல் செஞ்சாலும், எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்யணும் அப்படின்னு நீயத்து வைக்கணும். அவர் சொன்னதற்காக நான் செய்யறேன், என்னை புகழ்ந்து பேசுங்கிறதுக்காக நான் செய்யறேன், ஊர்ல நான் பெரிய மனுஷன் என்ன நாலு பேர் என்ன சொல்லணுங்கிறதுக்காக நான் செய்யறேன், இப்படி இருக்கக்கூடாது. இஹ்லாஸ் அப்படிங்கிறது மன தூய்மையோடு எந்த ஒரு காரியத்தை நற்காரியத்தை செய்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டியே நான் என்ன செய்யறேன் அப்படின்னு நீயத்து உள்ளதுல இருக்கும். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், ஒரு நபி போருக்காக புறப்பட்டார். இப்படி புறப்படும் பொழுது மக்களுக்கு மத்தியிலே ஒரு அறிவிப்பு செஞ்சான், ஒரு மூணு கூட்டத்தினர்கள் மட்டும் நீங்க போருக்கு வர வேணாம் அப்படின்னு. அதுல முதலாம யார் சொன்னா, திருமணம் ஆகியிருக்கக்கூடிய புது மாப்பிள்ளை, யார் யாரெல்லாம் இப்ப திருமணம் முடிஞ்சிருக்கீங்களோ
புது மாப்பிள்ளைகளாக இருக்கிறீங்களோ நீங்க என்ன செய்ய வேணாம், நீங்க போருக்கு வர வேணும். ஒருத்தர் என்ன செய்யறாரு, வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, அஸ்திவாரம் போட்டு போட்டால் தூங்கி இருக்கிறாங்க, மேல மேல் தலை ஒன்றும் போடல. அது மாதிரி இருக்கிறவங்க, அந்த இந்த நிலைமாட்டில் இருக்கிறவங்க வர வேணும். மூன்றாவதாக சொன்னாங்க, ஆடுகளை வாங்கி வைத்துக் கொண்டு அந்த ஆடுகள் குட்டி போடக்கூடிய நிலைமையில் இருக்குமையானால் அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன செய்ய வேணாம், போருக்கு வர வேணாம். ஏன் இந்த மூன்று தரப்பினர்களை வர வேணும்னு சொன்னாங்கன்னா, போருக்கு அவர்கள் வந்து விட்டால் அவர்களுடைய சிந்தனை பூரா எங்க இருக்கும், வீட்டில் தான் இருக்கும். புதுமாப்பிடைக்கு சிந்தனை எப்படி இருக்கும், நமக்கு சொல்ல தேவையில்லை. ரெண்டாவது சொன்னது யாரு, வீடு கட்டிட்டு இருக்கிறார், வீட்டு வேலை என்ன ஆச்சோம், கொத்தனார் வந்தாரா இல்லையா, ஆத்தாரி வந்தாரா இல்லையா, அந்த அந்த சிந்தனையிலே போ. மூன்றாவது ஆடு வாங்கி விட்டாரு, இந்த ஆடு வந்து ஹம்லா இருந்துச்சு, புள்ள தட்டியா இருந்துச்சு, ஆடு குட்டி முடிஞ்சாலேன்னு தெரியலையா, இந்த அந்த சிந்தனையில இருப்பார், போருடைய சிந்தனை வராது. எனவே தான் அந்த நபி என்ன செஞ்சாங்க, இந்த மூன்று தரப்பினர் நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க வர வேண்டாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு போருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. போனாங்க, வெற்றி கொண்டார்கள், வெற்றி கொண்டு திரும்பி வந்தாங்க. அந்த காலத்துல அவங்களுடைய நீயத்து கபூல் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம் என்ன அப்படின்னா, கனிமத்து பொருளோ அல்லது குர்பானியினுடைய அந்த கனியோ கொண்டு போய் மலையில வச்சிருவாங்க. வானத்திலிருந்து வந்து ஒரு நெருப்பு அதை கரித்து கொண்டு போயிடும். அப்படி கரித்து கொண்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய குர்பானையும் அவங்களுடைய கனிமத்து பொருளும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய போர் அவர்களுடைய நீயத்து எல்லாமே கபூல் ஆகிடுச்சு. அப்படி நெருப்பு வந்து கொண்டு போகல அப்படின்னு சொன்னா எதுவுமே கபூல் ஆகலன்னு அர்த்தம். அப்ப அந்த போரின் மூலமாக கிடைத்த அந்த கனிமத்து பொருள் என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் ஒரு மலை மேல வச்சுட்டாங்க. காலை எழுந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, வானத்திலிருந்து நெருப்பு வந்து எடுத்துட்டு போகும், எடுத்துட்டு போகும், நெருப்பே வரல வானத்திலிருந்து. அப்ப அந்த நபி சொன்னாங்க, இந்த கனிமத்து பொருள்ல ஏதோ மோசடி நடந்திருக்கிறது, கனிமத்து பொருள்ல மோசடி நடந்திருக்குது, யாரோ ரெண்டு பையன் மூணு பையன் யாரோ தூக்கினான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா யார் எடுத்ததுங்கிறது தெரியல. அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு பலவிதமான சக்திகளை எல்லாம் கொடுத்துருக்கான். நமக்கு நல்லா தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டோம்னா கைத்தடி வச்சிருந்தாங்க, அந்த கைத்தடியை கீழே கொடுக்கணுங்க பாம்பா மாதிரி கொடுச்சு. இது மாதிரி பல சக்திகள் எல்லாரும் நபிமார்கள் கொடுத்துருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நபிக்கு வகி அறிவித்தான், எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் வரத்துல அந்த பூருக்கு வந்த அனைத்து மக்களையும் நீங்க வரத்துல நிக்க வைங்க, நிற்க வைத்து ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், அந்த நபி அந்த நபிட்ட வந்து முசாபகா செய்யும், கையோட கை சேர்த்து முசாபகா செய்யும். இப்படி முசாபகா செய்யும் பொழுது யாருடைய கை அந்த நபியுடைய கையோடு ஒட்டி கொடுக்கிறதோ அவர் என்ன செய்கிறாரு, அந்த கனிமத்து பொருளை எடுத்திருக்கிறார் என்பதாக இருக்கும். ஒவ்வொருத்தர் முசாபா செய்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் முசாபா செய்து போயிட்டாங்க, யார் கையும் ஒட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு 3 நபர்களுடைய கையை மட்டும் என்ன செய்யுது, அது நபியோடு நபியுடைய கையோடு ஒட்டுது. அப்ப அந்த நபி சொன்னாங்க, நீங்க அந்த கனிமத்து பொருள்ல மோசடி செஞ்சது நீங்க தான், போய் பொருள் எடுத்துருவாங்க. நல்ல பெரிய பெரிய பையில் என்ன செஞ்சாங்கன்னா பொருளை கொண்டது கொடுத்தாங்க, அந்த பொருளையும் சேர்த்து அந்த மலையில கொண்டு போய் வச்சாங்க. உடனே வானத்திற்கு நெருப்பு வந்து அதை கழித்து கொண்டு சென்றது. இந்த ஹதீஸை நாம் சொல்வதற்கு உண்டான விஷயம் என்னன்னு சொன்னா, உள்ளட்சம் இருக்கணும், உள்ளத்துல நல்ல எண்ணம் இருக்கணும், அல்லாஹ்வுக்காகவே நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குமையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்வான், அதை உடனடியாக ஒப்புக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை தனது சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினான். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் ஒரு அமலை செய்து அதில் அல்லாஹுடன் மற்றொருவரை கூட்டாக ஆக்குகிறாரோ அவரை விட்டு நான் ஒதுங்கிவிட்டேன். ஒரு அமல் செய்யறாரு, செஞ்சுட்டு நான் மற்றவர்களுக்காக நான் செஞ்சேன் அப்படின்ட்டு ஒருத்தர் என்ன செய்யற, அந்த அமல்ல கூட்டாக ஆகிறார். அப்ப அப்படிப்பட்ட மனிதரை விட்டு நான் நீங்கி விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னா இது ஹதீஸே புதுசு. ஹதீஸ் ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு ஹதீஸ் நபவி, இன்னொன்னு ஹதீஸே புதுசு. வஹியின் மூலமாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தான்னா அது ஹதீஸ் நபவி. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருந்தான்னு சொன்னா இது ஹதீஸே புதுசு. அப்ப அந்த ஹதீஸே புதுசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நல் அமலை செய்துவிட்டு
ஏதேனும் ஒரு மனிதனை அதற்கு கூட்டாக யார் ஆக்குவாரோ அவரை விட்டும் நான் நீங்கி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அதே போல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, பைஹக்கின ஒரு ஹதீஸ் சொல்றது, அதாவது இஹ்லாஸ் இருக்கும், இஹ்லாஸ் இல்லாம பிறருக்காக நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான நற்பலனும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஹ்லாஸ் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றாங்க. உங்களிடத்திலே சிறிய சிறுக்கை நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்க. உள்ளத்துல ஒரு சின்ன சிறுக்கை நான் என்ன பயப்படுறேன், அல்லாஹ்வுக்கு என்ன சிலையை வணங்குறதோ நெருப்பை வணங்குறதோ இப்படி எல்லாம் பெரிய பெரிய சிறுக்கை நான் பயப்படல, ஒரு சின்ன சிறுக்கை நான் என்ன பயப்படுறேன். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்ன சின்ன சிறுக்கு? உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன சிறுக்கு அப்படின்னு சொன்னா அர்தியா, பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி சொல்லுவது, பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி சதக்கா செய்யறது, பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி ஜகாத் கொடுக்கிறது, பிறர் தன்னை புகழ்ந்து பேசும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பொருள் பொருளாதாரத்தை செலவு செய்யறது. இந்த ரியா இருக்குதே இதுதான் சின்ன சிறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நற்காரியங்களுக்கு கூலி கொடுப்பான். ஒரு கூலி கொடுக்கும் பொழுது இது மாதிரி மற்றவர்களுக்காக யார் அமல் செய்திருக்கின்றார்களோ அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்லிடுவான், நீ யாருக்காக செஞ்சியோ நீ அவங்க நபி வாங்கி, நீ யாருக்காக செஞ்சியோ நீ அவங்கள்ட்ட போய் நீ வாங்கிக்க, எந்த நீ வராதுன்றவங்கள. அப்ப இஹ்லாஸ் என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளம், முதல் அடையாளம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது இஹ்லாஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் இடத்திலே கபூலாக ஆக. ரெண்டாவது அடையாளம், நாம் எந்த அமல் செய்கின்றோமோ அந்த அமலுக்கு பின் பாவத்தை விட்டு நம்ம செய்யணும், திருந்தி வாழ்வது. இப்போ முதல்ல ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார், போயிட்டு திரும்ப ஊருக்கு வர்றாங்க, ஹஜ்ஜு செய்வதற்கு முன்பதாக எந்த இபாதத்தும் அவர்கிட்ட இல்லை. இப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகும் அவர் அப்படியே இருந்தாருன்னா, அஞ்சு பேர் சொல்லுறது இல்லை, குரான் ஓதுறது இல்லை, திக்ர செய்யறது இல்லை, அதிகமாக சதக்காதை கொடுக்கறது இல்லை, தக்காது கடமை தக்காது கொடுக்கறது இல்லை, இந்த நிலைமையிலேயே அவர் இருப்பார் என்று சொன்னால் இவரிடத்திலிருந்து அந்த ஹஜ்ஜி என்ன செய்யல, கபூலாக ஆகல அப்படின்னு. அப்ப முந்தைய நிலைப்பாடு, ஹஜ்ஜிக்கு போனதற்கு முன்பதாக எந்த நிலைப்பாட்டில் இருந்தாரோ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததற்கு பின்னால் அந்த நிலைகள் மாறவில்லை. நல்ல தொழுகையாளர் ஆலையாளர் தான் இருந்தார் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி, ஆனா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால தொழுகி விட்டுட்டார். இப்படி இருக்காங்க சில பேர், என்னமோ இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போறது அப்படிங்கிறது ஏதாவது டூரிஸ்ட் மாதிரி இது சுற்றி பார்க்க போற மாதிரி என்ன செய்யறாங்க போயிட்டு வராங்க. ஹஜ்ஜிக்கு கண்ணியமிக்கவர்களை நல்லா யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய வீட்டை சந்திப்பதற்கு அல்லாஹ் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொன்னார். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு நபரை, ஒரு ஊர்ல ஒரு நபர் ரெண்டு நபரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொன்னா அது அந்த ஊருக்கே பறக்கத்து. எந்த இடத்துக்கு நம்ம போறோம், ரசூலுல்லாஹ் பிறந்த ஊர், அதே போல ரசூலுல்லாஹ் வஃபாத்தான ஊர், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த இடம், தன்னுடைய இரத்தத்தை சிந்திய இடம், அந்த நினைப்பிலே அவர் போனார்னா வந்ததற்கு பின்னால அவளுக்கு நீடிக்கும். எதை கொண்டு முறையில தேர்ந்தெடுத்தாங்க, போனோம் வந்துட்டோம் அவ்வளவுதான், அதுக்கு பிறகு என்ன அமலை இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய ஹஜ்ஜி ஒப்பு கொள்ளப்பட மாட்டாது. ஹஜ்ஜின் மட்டும் இல்லை, எந்த அமலாக இருந்தாலும் அது ஒப்பு கொள்ளப்பட மாட்டாது. இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன, ஒரு அமலை செய்ததற்கு பின்னால் அந்த பாவத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம விலகிடணும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல தொழுகைக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு தொழுகைக்கு போய் நம்ம கூப்பிடுறோம், பள்ளியாதனுக்கு வாங்க தொழுகைக்கு வாங்க அப்படின்னு, தொழுகைக்கு எங்களுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அவர் வந்து முனாஃபிக் அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். தொழுகை வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் முனாஃபிக். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தொழுகைக்கு வர முடியாதுன்னு யாரை சொல்லணும் அப்படின்னு சொன்னா முனாஃபிக்கு தான் சொல்லுவோம், என்னால தொழு வர முடியாது. நவீன நாயகம் சரியாக தான் சொல்றாங்க, முனாஃபிக்கிங்களுக்கு தான் ரெண்டு தொழுகைகள் ரொம்ப பாரமா இருக்கும், மற்ற தொழுகையில தொழுதுவாங்க, அதாவது லொஹரு அசர் மகரிபு எல்லாம் தொழுதுவாங்க, அந்த பஜ்ரும் இஷாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பக்தம் மட்டும் தொழ மாட்டான். நவீன நாயகம் சரியாக சொல்றாங்க, முஸ்லீம் ஷரீஃபில் பதிவான ஹதீஸ், இன்ன அஸ்கல சலாத்தின் அலல் முனாஃபிக்கின், முனாஃபிக்கின்களுக்கு தொழுகையிலேயே மிகவும் பாரமானது சலாத்துல் இஷா வ சலாத்துல் ஃபஜ்ர், இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும்.
ஆனா மூணு வருஷத்துக்கு தொழுதுட்டு ரெண்டு வருஷம் துறவு வருகிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இந்த லிஸ்ட் தான் வருவாங்க. அஞ்சு வருஷம் துறவணும், துறவு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால், துறை நேரம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை பெருமான சல்லல்லாஹு அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். அவன் முனாபிக்கு, அவன் பேச்ச கேட்காது. உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு சொல்லுவான். உள்ளுக்குள்ள நல்லது இருந்தா வெளியில வரும் பொழுது கெட்ட வார்த்தைகள் வரும், உள்ளுக்குள்ள கெட்டது இருந்தா வெளியில வரும் நல்ல வார்த்தைகள் வரும். இதேதான் பெருமான சல்லல்லாஹு அவர்கள் முனாபிக், அவன் முனாபிக்கினுடைய அடையாளத்தை சேர்ந்தவன் என்று சொன்னான். அல்லது தொழுகையை விட சில பேர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய வியாபாரத்திற்கு முக்கியத்துவம். இது நம்ம நம்ம அதிகமா பேட்டது, தொழுகைக்கு ஏன் முடிய வர முடியல அப்படின்னு என்ன சொல்றாங்க, வியாபாரம் இருக்கு, கடை இருக்கு, ஆள் இருக்கு, ஆடுவாங்க, வியாபாரம் நடக்காது. அந்த வியாபாரத்தை கொடுத்தது யாரு, அல்லாஹ் தானே. அப்ப அந்த அல்லாஹ்க்கு தெரியாதா உங்க வியாபாரத்துல வரவே செய்யணும், உங்க வியாபாரத்துல லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நீயத்து அந்த கவலை முதல்ல வரணுமே. நான் செய்யக்கூடிய வியாபாரம், இந்த ஹலாலான வியாபாரம் இறைவன் எனக்கு கொடுத்தது, அந்த இறைவனை வணங்க முடியவில்லை, இந்த வியாபாரத்தின் மூலம் வழங்க முடியவில்லை என்று சொன்னால், யார் தொழுகையை விட தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அப்படிப்பட்டவர்களே பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய வசனத்தின் மூலமாகவும் சொல்லி காட்டுறான். ஒரு நீண்ட வசனத்துல சூரத்து தௌபால எட்டு வகையான நபர்களை அல்லாஹ் சொல்லுவான். இந்த எட்டு வகையான நபர்களை விட அல்லாஹ் ரசூலின் மீது நீங்கள் அதிகம் பிரிய வைக்க வேண்டும். அந்த எட்டு காரியங்களை ஒன்னு என்ன தெரியுமா, திஜாரத்தும் கஷ்டமும் கசாதகா, எந்த வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படும் என்று நீங்கள் பயப்படுகின்றீர்களோ அந்த வியாபாரத்தை விட அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் பிரியப்பட வேண்டும். இதுவரை நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு தடவை அதற்கு உமர் இப்னு தீனாருல் அஹ்வர் ரஹ்மத்துல்லாஹி அவருங்க, சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மஸ்ஜிதுல் நபவிக்கு போறதுக்காகவே நாடுறாங்க. நடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது மதீனாவினுடைய கடற்கரை வழியாக போறாங்க. அவங்க போகக்கூடிய நேரம் தொழுகையுடைய நேரம். சுத்தி முத்தி சுத்தி பார்க்குறாங்க, கடைகள்லாம் திறந்திருக்கு, ஆனா கடை உள்ளக்க யாரும் ஆள் இல்லை, எல்லாம் தொழுகைக்கு போயிட்டாங்க. மதீனாவுடைய அந்த கடற்கரை உள்ள நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, சுத்தி பாக்குறாங்க ரெண்டு பேரும், கடை மட்டும் திறந்துருக்கு ஆனா எல்லாம் தொழுகைக்கு போயிட்டாங்க. கடை திறந்துருக்கு, கடையில யாருமே இல்லை, இருக்கக்கூடிய அந்த வியாபார பொருட்களுக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு போயிருக்காங்களா, அதுவும் இல்லை, யாருமே கிடையாது. இன்றைய வரைக்கும் இந்த நிலைமை இருக்கு மதீனால, இன்னைக்கும் இந்த நிலைமை மதீனால இருக்கு. நான் உம்ரா போகும் பொழுது பார்த்த மகரி தொழுகைக்காக வேண்டி ரூம்ல தயாராகி தொழுகைக்கு போயிட்டு இருக்கிறோம், தொழுகைக்காக கிளம்பி முன்கூட்டியே கிளம்பிட்டோம். கிளம்பி போய் கொண்டிருக்கும் போது வாங்க சொல்றாங்க, வாங்க சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்படிப்படியே கடையின் மீது ஒரு துணியை விரிச்சிட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே போயிடுறாங்க, தொழுகைக்கு போயிடுறாங்க. அல்லாஹ் பரக்க செய்யறான். மதீனாவிலே கடைகள் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த வியாபாரத்துல நஷ்டம் வந்திருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்களா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், கடை உடனே நான் வந்துட்டேன்னு சொன்னா யார் வியாபாரத்தை பார்ப்போம், எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும், கடையை பூட்டி போட்டுட்டேன்னு சொன்னா எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும், என் குடும்பத்தை யாரும் காப்பாத்துவா, யோசிச்சு பாருங்க. நான் மூத்தா போயிட்டேன், என் குடும்பத்தை யாரும் காப்பாத்துவா, உயிரோடு இருக்கும் பொழுது கடையை பார்க்கணும். அதே என்னது, அதே போல என்ன என்னென்ன வியாபாரங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் பார்க்கணும் சொல்றோம், மூத்தாயிட்டோம், யார் பாப்பா, அல்லாதான் பாப்பா. யோசிக்கணும் கண்ணியமிக்கவர்களே, பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தை உலகத்தினுடைய இன்பத்தை துண்டிக்கக்கூடிய மௌத்தை நீங்க அதிகமாக நினைவு கொள்ளணும்னு சொன்னாங்க. இதே ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்கும் பொழுது மௌத்துடைய சிந்தனை வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த எல்லா விதமான இன்பமும் துண்டிச்சு போயிடும். அப்ப தொழுகை என்பது எதுக்குமே இடையூறு கிடையாது, எதுக்குமே தொழுகை வந்து என்ன செய்யாது, இது ஒரு இடையூறு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருவசனத்தில் சொல்றோம், எந்த ஒரு மனிதருக்கும் அவர் செய்யக்கூடிய தொழில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு அது தடையாக இருக்காது. திஜாருல் நாசுலுகியும் திஜாரத்தும் வளபயம் அந்திக்கரில்லா, எந்த வியாபாரமும் கொடுக்கல் வாங்கணும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை பாராமூகமாக ஆக்காது என்று அல்லாஹ் சொல்றோம். ஆனா நம்ம என்ன காரணம் சொல்றோம், வியாபாரத்தினால தொழுக முடியல, கடை வச்சதுனால தொழுக முடியல, வேலைக்கு போறதுனால தொழுக முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், வியாபாரம் நீ நடத்தினீன்னா அந்த வியாபாரம் உனக்கு தடையாகவே இருக்காது, என்ன நினைவு கூறுவதற்கு அது தடையாக இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். இதுல எது உண்மை, நம்ம சொல்றது உண்மையா இல்ல அல்லாஹ் சொல்றது உண்மையா? அல்லாஹ் சொல்றதுதான் உண்மை. ஒரு கடையில நாலு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா நேரத்தை என்ன செய்யணும், பிரிச்சுக்கணும். மூணு மணி நேரம் ஒரு ஆளு, மூணு மணி நேரம் இன்னொரு ஆளு, மூணு மணி நேரம் இன்னொரு ஒரு ஆளு, அப்படின்னா செய்யணும். நேரத்தை பிரிச்சுக்கணும். சுய தேவைகளுக்காக வெளியே போறோம், சாப்பிடுவதற்காக வேண்டி வீட்டுக்கு வரணும், கடையில வீட்டுக்கு வர்றோமா இல்லையா? அப்ப அந்த நேரத்துல கடையில கடை யார பாப்பா? யோசிக்கணும். வியாபாரம் ஒரு தடை அல்ல, வேலைக்கு செல்வது தொழுகைக்கு அது தடை அல்ல. அப்ப தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம், நாம் செய்யக்கூடிய அந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கபுல் செய்வான் என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கையுடனே உடனே ஏற்காவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை இருக்கணும். அல்லாஹ் கண்டிப்பா என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற நியத்து இருக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு என்ன செய்யுமா, பயப்படணும். இந்த நிலைமை நம்மளோட இருக்குதா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். நபிமார்கள்ட்ட இருந்துச்சு, நபிமார்களே கவலைப்பட்டாங்க. சகாபாக்கள்ட்ட இருந்துச்சு இந்த நிலைமை, நல்ல அமலாக செய்வாங்க. இப்ப உள்ள காலகட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா பல மில்லியன்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஒட்டி கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக்கிறதே இல்லாமத்தராளும் போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் இப்ப உள்ள காலகட்டத்தை நம்ம அவங்க குடும்பத்தை பார்த்தோம்னு சொன்னா பல கோடி அள்ளி கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. அல்லாஹ்வுடைய பாதை அள்ளி கொடுத்துட்டு அபூபக்கர் சித்தி இல்லாதால என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகள் மலையளவு. இன்னும் சொல்ல போனா பெருமான தலவாஸ் அவர்கள் அஷரத்து பஷரா சொர்க்கத்துக்கு சொர்க்கத்திற்கு என்று சுபச்செய்து சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் ஒரு சகாபியாரு அபூபக்கர் சித்திக் இல்லாதாலும் இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் இல்லாதாலும் சொல்றாங்க, நான் ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா, நான் ஒரு பறவையாக இருந்திருக்க கூடாதா, நான் ஒரு மண்ணாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு என்ன செய்வாங்க, நான் தனிமையில் இப்ப வந்து புலம்புவோம். நல்ல அமல்களை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய பாதைகளை கோடி கோடியாக கொட்டி கொடுத்து பெருமானா சல்லல்லாஹுடைய சுஹபத்திலே இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அஞ்சு நேர தொழுகையை கூட தொழ முடியாமல் இருக்கக்கூடிய நாம், வாரத்தில் ஒரு முறை மட்டும் ஜும்மாவை தொழக்கூடிய நாம் எந்த அளவுக்கு கவலைப்படணும், யோசிக்கணுமா இல்லையா? ஒரு நேர தொழுகையை நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொன்னா உள்ளத்துல கவலை வரும். இன்னைக்கு அந்த கவலையே இல்லையே, பள்ளிவாசல பாங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா சில பேர் என்ன செய்யுது, அப்படியே போகும்போது அப்படி எட்டி பாக்குறது. எதுக்கு எட்டி பாக்குறாங்க, அஜித் இருக்காங்களா அப்போ அஜித் இருக்காங்களா அப்ப தொழுகை நடக்கும். அஜித் மொழி நடக்க மட்டுமா தொழுகை, அஜித் அவளை பெரிய விளக்கம் கட்டி வச்சிருக்காங்களா? கண்ணிய வைக்கிறத நம்ம யோசிக்கணும், தனிமையில உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும். எப்படியோ பல விஷயம் நம்ம சிந்திக்கிறோம், நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு சம்பாதிக்கிறது உண்டான வழி என்ன, யோசிக்கிறோமா இல்லையா, தன் மனைவி இடத்துல ஆலோசனை செய்யறோமா இல்லையா? இப்ப தொழுகையுடைய விஷயத்தை நம்ம ஏன் ஆலோசனை செய்யறதில்லை? ஒரு நேர பக்தம் வந்து நம்ம நம்மை விட்டு போகுது அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நஷ்டம். சலதாசன சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒருவேளை தொழுகை அவனுக்கு அவன் தவற விடுவானையானால் அவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய குடும்பமும் இல்லாமல் ஒரு மனிதன் என்ன செய்யலாம், நடத்தணும் நினைக்கிறான், யாருமே நடத்தணும் நினைக்கிறான் அவனை மாதிரி. சலதாசன சொல்றாங்க, இப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்து நாலாவது அடையாளமாக சொன்னார்கள், தான் செய்த அந்த அமலை சொற்பமானதாக நம்ம கருதும். எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் நான் குறைவாகத்தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணுமா? ஐந்தாவது, குரோதம் பொறாமை போன்ற தீய அந்த பண்புகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆறாவது, ஒவ்வொரு அமல்களிலும் மீதும் ஆர்வம் என ஏற்படும், அதிகம் அதிகமாக என்ன அமல் செய்வதற்கு உண்டான ஆர்வங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏழாவது, ஒவ்வொரு வணக்கத்திற்கு பின்னரும் துவா திக்ர் இவைகளை அதிகப்படுத்தும். அதுவும் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்க ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலையும் குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷமாவது என்ன செய்யணும், அதிக அளவு திக்ர் செய்யும், அல்லாட்ட துவா கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், பைதா பதைக்கும் மனாசிக்கும் பதுக்குருவாக கதுக்கிரிக்கும், பைதா பதைக்கும் மனாசிக்கும் உங்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் நீங்கள் நிறைவு செய்து விட்டால் பதுக்குருவாக கதுக்கிரிக்கும் அல்லாவே நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆபாக்கும் அவசந்திக்கிறார், உங்களுடைய ஆபாக்கள் ஆபாக்களை நீங்கள் நினைவு கூறுவதை போன்று
மிக கடினமான முறையில் நீங்கள் செய்யுங்க, அல்லாவ திக்ரு செய்யுங்க. உங்களுடைய ஆபாக்களை போன்று அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்கல்ல, இதுக்கு தப்சீர் இவ்வளவு கத்திரில் என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னு சொன்னால், அதில் தத்தார் அகமதுல்லானி அவர் சொல்கிறாங்க, சிறு குழந்தையாக நாம் இருக்கும் பொழுது தொட்டிலில் நாம் படித்து கொண்டு இருக்கும் பொழுது அதிகமான வார்த்தை என்ன சொல்லுவோம், பிள்ளைகள் அம்மா அப்பா, இந்த ரெண்டு வார்த்தை தான் தெரியும், ஒன்று அம்மா இன்னொன்று அப்பா, வாப்பா தந்தை, இது இந்த வார்த்தை தான் என்ன செய்யும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி என்ன செய்யணும்னா, யார் ஹஜ்ஜிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்களோ அவர்கள் ஒவ்வொரு நேர தொழுமைக்கு பின்னாலும் தொட்டிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தையை போன்று, அந்த குழந்தை எப்படி தாய் தந்தை என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் சொல்லிக்கொண்டே அவர் இருக்க வேண்டும். தன்னுடைய மூன்று வரைக்கும் இருக்கணும். அவங்க இருக்கிறாங்களா? ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்க கூட இன்னைக்கு தண்ணி அடிக்கிறாங்க, சாராயம் அடிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா, அல்லாஹ் ரசூலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இப்படி யார் இந்த காரியத்தை செய்கிறாரோ, யார் செஞ்சாலும் குற்றம் தான், ஆனால் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர் இது போன்ற காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால், இது சரியத்திற்கு மாற்றத்துக்கு செய்கிற துரோகம், அல்லாஹ் ரசூலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அவருக்கு நல்ல மோது வராது, இது உறுதி. சாராயம் குடிக்கிறதுங்கிறது தப்பு தான், யார் குடிச்சாலும் தப்பு தான், ஆனால் ஒரு ஹாஜியாக இருந்து கொண்டு தொழாமல் இபாதம் செய்யாமல் இது போன்ற ஹராமான காரியத்தை அவர் செய்வாரையானால் அவருடைய இறுதி நேர மௌத்து நல்ல மௌத்தாக இருக்குமா என்பது கேள்விக்குறி. கண்ணியமிக்க அல்லாஹ் அடியார்களே, ஆகவே நாம் நம்முடைய வாழ்நாளிலே இந்த நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏழு விதமான அடையாளங்களும் நம்மிடத்திலே வர வேண்டும். வருவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பாகர் தழவானா அலி அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.